வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புக் ரிவியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் புக் ரிவியூ அந்த ஸ்பெஷல் புக் ரிவ்யூவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹால் எல்ராட் எழுதிய த மிராக்கில் மார்னிங் அதாவது இந்த புத்தகம் காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கிறதால ஏற்படக்கூடிய அந்த மகத்துவத்தை பத்தி பேசுது நாபாஸ் கால சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு புக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒருவேளை உண்மையிலேயே இந்த புக் படிக்காம நம்ம காலைல எழுந்திரிக்கிறதுக்குரிய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சுருந்ததுன்னா நம்ம நேரம் சாதாரண நிலையில இருக்க வாய்ப்பு நம்ம இப்ப சாதாரணமா இருக்கிறோம்னா கால சீக்கிரமா சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்குரிய முக்கியத்துவம் நமக்கு தெரியலன்னு அர்த்தம் சரி வாங்க நண்பர்களே காலையே எந்திரிக்கிறத பத்தி அவர் என்னதான் புத்தகத்துல அப்படி சொல்லிருக்காருன்னு பாப்போம் டியர் வியூவர்ஸ் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ரெட் கலர்ல தெரியற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க படிப்பது பரவசம் கேட்பது அதை விட இது உங்கள் சேனல் ஸ்மைல் பிளீஸ் விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவர் வாழ்க்கையில எந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் கடந்து வந்து இப்படி ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்காரு பாத்துருவோமா இவருக்கு இருபது வயசு ஆகும் போது எதிர்பாராத விதமா லாரியோட கார் எடுத்துட்டு போய் மோதிடுறாரு அந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு உடல்ல பல இடத்துல எலும்பு முறிவு ஏற்படுது இதனால டாக்டரும் என்ன சொல்றாங்கன்னா இவரு கண்டிப்பா உயிர் பழக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அதிர்ஷ்டவசமா ஆறு மணி நேரம் கழிச்சு இவருடைய பல்ஸ்ல ஒரு சின்ன முன்னேற்றம் தெரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிக்கிட்டே வராரு இருந்தாலும் இனி நீங்க வாழ்க்கை ஃபுல்லா நடக்கவே முடியாது அப்படின்னு

சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி எப்பயாவது உங்க வாழ்க்கையில டெய்லியும் சீக்கிரமா எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா அட போங்க பாஸ் வீடியோவுக்கு பேசுறதெல்லாம் ஈஸி ஆனா சீக்கிரமா எந்திரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஓகே இப்போ உங்க பாயிண்ட்டுக்கே வரேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பண்டிகை எடுத்துக்கோங்க ஒன்னு தீபாவளியா இருக்கலாம் அல்லது கிறிஸ்மஸா இருக்கலாம் அல்லது ரம்ஜானாவும் இருக்கலாம் அன்னைக்கு காலைல மட்டும் எப்படி கரெக்டா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சீங்க அப்படி எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது டயர்டா இருந்ததா ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கும்ல அதுக்கு காரணம் என்ன அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நாளைக்கு காலைல நம்ம சீக்கிரமா எழுந்திரிக்கலாம்

அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நாள்ல ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே இருந்திருக்கும் சரி கால நாலு மணிக்கோ அல்லது அஞ்சு மணிக்கோ நீங்க எந்திரிக்கணும்னு நினைச்சிட்டீங்க இப்போ அதுக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்றதையும் அவர் சொல்றாரு அவர் ஒரு அஞ்சு விஷயத்த செய்ய சொல்றாரு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க சீக்கிரமா எந்திரிக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் எந்த காரணமும் இல்லாம நீங்க ஒரு நாள் ஆர்வத்துல எந்திரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க ஒரு நாள் பாப்பீங்க அப்புறம் எந்திரிச்சு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா போர் அடிக்குது அந்த டைம்ல தூங்கவாவது செய்யலாம்னு தோணும் அப்படி இல்லைன்னா நிறைய நொண்டி சாக்குகள்லாம் உங்களுக்கு தோணும் செகண்ட் விஷயம் முடிஞ்ச அளவுக்கு அலாரத்தை உங்க கைக்கு எட்டாத தூரத்துல வைக்கணும் அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்க அட இன்னும் அஞ்சு நிமிஷம் தானே அஞ்சு நிமிஷத்துல என்ன கெட்டு போயிட போகுது அப்படின்னு அலாரம் போது நீங்க நிறுத்தி வச்சுட்டு தூங்குவீங்க ஏன் பாஸ் ஒருவேளை தள்ளியே வச்சிருந்தாலும் நாங்க எந்திரிச்சு நிறுத்திட்டு தூங்குவோமே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எந்திரிச்சு நிறுத்துறப்ப உடலுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அதுக்குள்ள உங்க தூக்கம் கொஞ்சமாவது கலைஞ்சிருக்கும் தேர்டு விஷயம் நீங்க எந்திரிச்ச பல்லு விளக்கு அப்பதான் அப்போதான் உங்களால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா உணர முடியும் ஃபோர்த் விஷயம் நீங்க ஒரு கிளாஸ் அவங்க தண்ணி குடிக்கணும் நீங்க ஏழு எட்டு மணி தூங்கினதால உங்க உடம்பு கொஞ்சம் வாட்டர் கன்டென்ட் எழுந்திருக்கும் லாஸ்ட் விஷயம் நீங்க எந்திரிச்சு என்ன பண்ணனும் முன்னாடி நாளே முடிவு பண்ணிருக்கணும் அதாவது எந்திரிச்சு எக்ஸசைஸ் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு எக்ஸசைஸ் என்ன டிரஸ் போட்டு பண்ணுவீங்களோ அந்த டிரஸ் படுக்கும்போதே போட்டுக்கிட்டு படுக்கலாம் இதுக்கு அப்புறம் இப்படி சீக்கிரமா எந்திரிக்கிறது அவர் வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பெரிய ஆளுங்க இதை பத்தி எல்லாம் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்றாரு உங்க மைண்ட் ஒரு குழப்பமான விஷயத்த பத்தி யோசிக்கும் போது மதியானமா இருந்தாலும் சாயங்காலமா இருந்தாலும் நைட்டா இருந்தாலும் அப்ப யோசிக்கிறதை விட அதிகாலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெளிவா யோசிக்கும் அதை வச்சே நீங்க வாழ்க்கையோட பல சிக்கலுக்கு தீர்வு காணலாம் சப்போஸ் அந்த ஒரு மணி நேரம் என்ன பண்றதுன்னே தெரியல உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹால் எல்ராடே இந்த புத்தகத்துல ஒரு சஜஷன் தராரு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கொஞ்ச நேரமாவது மௌனமா இருக்கலாம் அதாவது அந்த மாதிரி ஒரு பிறவி கிடைச்சதுக்காகவும் உங்களுக்கு கிடைச்ச நண்பர்களுக்காகவும் உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறதுக்காகவும் மௌனமா நன்றி சொல்லலாம் இல்ல மௌனமா உட்கார்ந்து ஒரு தியானம் மாதிரி செய்யலாம் இதுக்கு அப்புறம் சுய பிரகடனம் பண்ணனும் அதாவது நீங்க யாரு இதுக்கப்புறம் என்னவா வளர விரும்புறீங்க நிச்சயமா எந்தெந்த கோல எல்லாம் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு சுய பிரகடனம் செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆக நினைச்சீங்களோ அதுவாவே ஆயிட்டதாவும் அப்படி ஆயிட்ட பிறகு எப்படி எல்லாம் நடந்துப்பீங்க அப்படின்னு மனக்காட்சி படுத்தலாம் இதுக்கப்புறம் உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல புத்தகத்திலிருந்து சில பக்கங்களை வாசிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி டைரி எழுதலாம் இதுல எது முன்ன செய்யணும் எது பின்ன செய்யணும்ன்றதெல்லாம் உங்க இஷ்டம் பொறுத்தது அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கங்க மௌனமா இருக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் சுய பிரகடனத்துக்கு அஞ்சு நிமிஷம் மன படுத்துறதுக்கு அஞ்சு நிமிஷம் சோ கால் மணி நேரம் ஆச்சா அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்ய இருபது நிமிஷம் நல்ல புத்தகம் வாசிக்கிறதுக்கு இருபது நிமிஷம் லாஸ்டா இருக்கிற அஞ்சு நிமிஷத்தை டைரி எழுதுறதுக்காக ஒதுக்குறாரு ஆனா டைரி எழுதுற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து ஒரு சில நடவடிக்கையை நீங்க நீக்கலாம் ஒரு சில நடவடிக்கையை நீங்க சேர்க்கலாம் த மிராக்கல் மார்னிங்ற இந்த புத்தகம் உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா நாகலட்சுமி சண்முகம் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க மஞ்சள் பப்ளிஷிங் ஹவுஸ்ல கிடைக்குது கிண்டில் ஃபார்மேட்லயும் கிடைக்குது கிடைக்குது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறோம் பாத்துக்கங்க ஒட்டுமொத்தத்துல இதெல்லாம் நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா நீங்க ஒரு மாசமாவது பிராக்டிஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்றாரு மொத பத்து நாள்ன்றது ரொம்ப கஷ்ட காலம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் ஆர்வத்துல ஏதோ கடைபிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஏன் தான் இதை எடுத்தமோன்னு தோணும் ஏன் இதெல்லாம் பண்ணாதவன் செத்தா போயிட்டான் அப்படின்னு உங்க மனசு நொண்டி சாக்கு கூட சொல்லலாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காதீங்க அப்ப நீங்க நினைக்க வேண்டியதெல்லாம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பத்து நாள் இப்படிதான் இருந்திருக்கும் போல ஆனா அதை மீறிதான் ஏதோ பண்ணி பெரிய பெரியாள் ஆயிருப்பாங்க போல அப்படின்னு நீங்களே நினைச்சு சமாதானப்படுத்திக்கணும் நாள் கடைபிடிச்சிட்டாலே செகண்ட் பத்து நாள் கடைபிடிக்கலாம் ஆனா இத ஒரு நாள் மீறினா என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் ஆனா நீங்க ஒரு நாள் ஒரு விஷயத்த தள்ளி போட்டா கூட உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஒரு தவறான கட்டளையை கொண்டு போய் சேர்க்கிறீங்க அதாவது எதையும் ஒரே ஒரு முறை மீறதால எதுவும் குடிமொழிகிடாது அப்படின்ற ஒரு தவறான வழிகாட்டுதல எடுத்துக்கோ தேர்டு பத்து நாள் ரொம்ப முக்கியங்க ஏன்னா இருபது நாளே கடைபிடிச்சிட்ட பிறகு லாஸ்ட் பத்து நாள் பண்ண முடியாதா என்ன அப்படின்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க மனசு எப்ப வேணா நொண்டிசாக்கு சொல்லும் அதுக்கேத்த மாதிரி உடம்பு ஒத்துழைப்பு தரும்

smile please smile please smile please smile please smile please, Smiley. please.